ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெய்னிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதே, முயலாவிட்டால் உடனே தேதுமில்லை. கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம பார்க்குற மாதிரி நீங்கள் டைட்டில் தம்ப்னல் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், பட் நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் வருது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் வந்து இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் 2024 நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு எம்சிஏவோ எம்பிஏவோ இந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கேன். பேங்க் ஜாப் தான் வந்து என்னோடய கனவு, இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கேன். எனக்கு எந்த எக்ஸாம் எப்படி வருது, எந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாமல் இருக்குது, நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2024 நிறைய எக்ஸாம், இந்த ஏப்ரல் மந்த்துக்கு மேலே மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எப்போ எந்த எக்ஸாம் வரும், எப்போ வந்து நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. 2024 ட்ரை பண்ணுறவங்களுக்கு எப்போ எந்த எக்ஸாம் வரும், எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான சில டீட்டெயில் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிளே, ஈவன் நீங்கள் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் ட்ரை பண்ணால் கூட ஒரு டிகிரி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மினிமம் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த இயர் கிளியர் பண்ணாடி கூட இப்படி தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும், இந்த மந்த்தில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருமா, எந்த மாதிரியான பேங்க்கு ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துடும் அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. பட் அடிக்கடி ஒவ்வொரு வருஷமே கன்ஃபார்மாக இது நோட்டிஃபிகேஷன் வரும், ஒவ்வொரு வருஷமே வேகன்சி கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னா ஒரு மூணு டைப் ஆஃப் பேங்க் வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று ஐபிபிஎஸ் அப்படிம்பாங்க, இன்னொன்று ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க, இன்னொன்று எஸ்பிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. இது கீழே ஒரு 10-20 பேங்க் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஐஓபி, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலியமாக ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, எனக்கு வந்து ரொம்பலாம் நான் படிக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஆவரேஜாக தான் படிப்பேன், எனக்கு ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கூட போதும்ப்பா அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ்ல வந்து டேரெக்டாக கிளரிக்கலுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு போகும்போதே கொஞ்சம் ஆஃபீஸராக, கொஞ்சம் கெத்தாக, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினுக்கு ஈக்குவலான போஸ்டிங் இந்த மாதிரி தான் எனக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு போஸ்டிங்குமே எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும். எஸ்ஓ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது கீழே ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, எம்பிஏல மார்க்கெட்டிங்கோ இல்லை எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஐபிபிஎஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு. கிளர்க், பிஓ, எஸ்ஓ மூணுக்குமே ஒவ்வொரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. பட் அந்த டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நோட்டிஃபிகேஷன் ஒரு வருஷத்துக்கு ஒருவா கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேகன்சி ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, பட் கொஞ்சம் அதிகளவு வேகன்சியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் தெரியுது, அதே நான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டா அந்த மாதிரி கூட வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் ரீஜனல் ரூரல் பேங்க்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல, தமிழ்நாடு கிராம பேங்க் இந்த மாதிரி ரூரல் ஏரியாக்காக ஒரு சென்ட்ரலைஸ்டாக பேங்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அதில் எப்படி கிளர்க், பிஓ, எஸ்ஓ இருக்கோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கிளர்க்குக்கு பதிலாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க, அங்கே பிஓ எஸ்ஓக்கு பதிலாக ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிஓ, எஸ்ஓ, கிளர்க்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் மொத்தமாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஒரே டைமில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு இவ்வளோ வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இவ்வளோ வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் 2 இவ்வளோ வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இவ்வளோ வேகன்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அதே மாதிரி குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, 5 இயர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிக அளவில் வந்து கேட்பாங்க. சேலரி ரொம்ப ஹையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒன்று ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணலாம், இல்லை ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து இங்கே ட்ரை பண்ணலாம், அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஐபிபிஎஸ், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஐபிபிஎஸ்ல கிளர்க், பிஓ, எஸ்ஓக்கு ஒவ்வொரு டைம் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும்
ஒரே டைமில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஐபிபிஎஸ் ஈஸியாக, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஈஸியாக அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட் க்வெஸ்டின்ஸ் கேட்குறதுலாம் அதே ரீசனிங், அதே ஆப்டியூட், அதே இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக், பேங்கிங் ரிலவெண்ட்டான டாபிக், இங்கிலீஷ் இந்த மாதிரி டாப்பிக்கில் தான், ஒரு 6 டாப்பிக்கில் தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா. பட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியை கம்பேர் பண்ணும்போது ஐபிபிஎஸ் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஐபிபிஎஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், எஸ்பிஐ இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ அடுத்து எஸ்பிஐ, எஸ்பிஐ பொறுத்தவரையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா, இந்த கிளர்க்கை வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு, அதாவது ஜூனியர் அசோசியேட் ஜேஏ அப்படிம்பாங்க உங்களுக்கு. இந்த வருஷத்தோட எண்டில் தான் மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ கிளர்க்கை வந்து ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிறாங்க, மற்றபடி பிஓஎஸ்ஓவை டைரெக்டாக பிஓஎஸ்ஓ அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த 3 கவர்மெண்ட் பேங்க்கான வேக்கன்சி தான் ஒவ்வொரு வருஷமே வரும், கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். வேக்கன்சி கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும், முக்கியமாக பிகினராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியுமே இந்த டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துங்க. எப்படி படிக்கலாம், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும், இந்த மாதிரி இன் டெப்த்தாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம டாப்பிக்கே அது ரிலவெண்ட்டாக தான், எப்போ எக்ஸாம் வரும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டவுட் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு வருஷமே ஐபிபிஎஸ்லேருந்து கேலண்டர் அப்படிங்கிற ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து இப்போ 2024 ஒரு கேலண்டர் வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் மென்ஷன் பண்ணி வருதோ அதே மாதிரி இது எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ எக்ஸாம் வருது, டென்டேட்டிவா அதுக்காக அதே டேட்டில் தான் வரும் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்னே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ எதுக்காக இது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ப்ளஸ் ப்ரிப்ரேஷனை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஐபிபிஎஸ் கேலண்டர் பற்றி நிறைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ இந்த தான் வந்து போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்கலாம், பேசிக்காக ஐடியா தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இன்டெப்த்தாக ஏற்கனவே வந்து 3 வருஷம் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஜஸ்ட் பேசிக் ஐடியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமே ஒவ்வொரு பர்டிகுலர் டேட்டில் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆர்ஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிபிஎஸ், ஐபிபிஎஸ் ஒரு கிளர்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஏர்லியாக வந்துடும். பட் எக்ஸாம் டேட் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வரும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, கிளர்க் ட்ரை பண்ணுறவங்க பிஓவும் ட்ரை பண்ணுவாங்க, சப்போஸ் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா எஸ்ஓவும் ட்ரை பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுறவங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியும் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து காமனான டாபிக் தான், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் 6 டாப்பிக்லாம் தான் கொஸ்டின் வருது. பட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. எஸ்பிஐயில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஐபிபிஎஸ்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணும், ப்ளஸ் எக்ஸாமும் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேப் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஐபிபிஎஸ் வந்து ஒவ்வொரு வருஷமே கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கேலண்டர் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து கேலண்டர் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஜென்ரலாக வந்து நான் காமிக்கிறேன், இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரிமிலரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே ப்ரிமிலரி மெயின் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில போஸ்டிங்க்கு இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே ஒரு சில வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்போ வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும், இந்த மாதிரி கூட இன்டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், கிளர்க்கு வந்து கொடுத்துருக்காங்களோ பாருங்கள், நம்மளுக்கு ஐபிபிஎஸ் எக்ஸாம் டேட் 2024 அப்படின்னு கொடுத்துட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் July 24 ஸ்டார்ட் ஆகும், ப்ரிமிலரி எக்ஸாம் இப்படி, மெயின் எக்ஸாம் இப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்க்கு நீங்கள் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், ஐபிபிஎஸ் கிளர்க் 2024 எக்ஸாம் டேட் போட்டிங்க அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ எண்ட் ஆகுது, ஹால் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணுவோம், ப்ரிமிலரி 10 டேட்டுவாக இந்த டேட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மெயின் எக்ஸாம் இப்படி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா, கிளர்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலையில் வரும் சொல்லியிருக்காங்க, ப்ரிமிலரி எக்ஸாம் ஆகஸ்ட்டில், 24, 25, 31 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேட்ச் வைஸாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ப்ரிமிலர்லாம் டோட்டலாகவே 1 ஹவருக்கான எக்ஸாம் தான் உங்களுக்கு. அது ஒரு நாளே 5 பேட்ச், 6 பேட்ச் நடக்கும் உங்களுக்கு. பேக் எக்ஸாம் எடுத்தாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் 13 அக்டோபரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சளவுக்கு மெயின் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுவே பிஓ பொறுத்தவரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும், ப்ரிமிலரி எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 19, 20 அக்டோபர்னு கொடுத்துருக்காங்க, மெயின் எக்ஸாம் 30 நவம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கேப் விடுவாங்க. உங்களுக்கு கிளர்க் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட், இதுவே பிஓ பொறுத்தவரையும் அக்டோபரில் வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது, ப்ரிமிலரி எக்ஸாம் 9 நவம்பர், மெயின் எக்ஸாம் December 14 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு
இது எதுக்கு அப்படின்னா, எல்லா எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு எக்ஸாமில் போயிட்டால் கூட அடுத்தடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த இயரில் கிடைக்கல அப்படின்னா கூட வந்து நீங்கள் மனசு விட்டுறாமல் அடுத்த இயரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் இதுக்கு ஒரே டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் டேட் பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இது ரெண்டுக்குமே ப்ரிமிலரி எக்ஸாம் உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 3rd, 4th, 10th, 11th, 18th மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 பொறுத்தவரையும் 29 செப்டம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 29 செப்டம்பர் 2024 சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 29 செப்டம்பர் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 6 அக்டோபர் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டேட்டை வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ இந்த எக்ஸாம் வரும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது உங்களுக்கு, அங்கே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கே வந்து கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் முடியறதுக்கு இத்தனை நாள் இருக்குது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அப்பப்போ உங்களுக்கு வந்து மெயிலில் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. பட் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொரு வருஷமே நீங்கள் பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேலண்டரை உங்களோட மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும் எப்போ வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா ஜூலை, அப்படின்னா ஜூலை ஃபுல்லாக வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐபிபிஎஸ் கேலண்டர் வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. பட் பேங்க் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேக்கன்சி ஒரு 1000 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 15 லட்சம், 20 லட்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமே அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க தான் அப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸும் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ரொம்ப இப்போ ரீசெண்ட் டேஸில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு ப்ரைவேட்டில் அவ்வளோ ஒன்றும் சேலரி கிடைக்காதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.